வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நாம பார்க்கக்கூடிய ஆடியன் ரிட்டன்ஷனா என்ன, ஆடியன் ரிட்டன்ஷனை நம்ம வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த ஆடியன் ரிட்டன்ஸ் மூலமா நம்மளுக்கு வாட்ச் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எத்தனை பேர் வந்து நோட் பண்றீங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா பிகினர் யூடியூபர்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்கணும், அப்பதான் உங்களுடைய சேனலுக்கான அந்த வாட்ச் அவர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்திருக்கும். முதல்ல ஆடியன் ரிட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம். ஆடியன் ரிட்டன்ஷன் அப்படின்னா நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை மக்கள் எத்தனை நிமிஷம் வரைக்கும் ஆவரேஜா வந்து பாத்துருக்காங்க அப்படின்ட்டு யூடியூபே உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் பண்ணி அது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி காட்டும் போது ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் பாத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஐ திங்க் ஒரு 20% மேலதான் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த 20% தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இது இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்மளுக்கான வாட்ச் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எனக்கு 1 நிமிஷம் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் அது கீழே போனிச்சு அப்படின்னா செகண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது எத்தனை பேர் வந்து எதுக்கு அவ்வளோ இது வந்து பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் என்னோட வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலையும் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் 1 நிமிஷம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. ஸோ இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கண்டென்ட்டும் நம்ம வந்து நல்லா வந்து போடணும், ஓகேங்களா. நம்ம வீடியோ எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அந்த அளவு மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு யூடியூப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், 20% மேலே அது வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் போயிடுச்சு அப்படின்னா யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும், ஓகேங்களா. ஸோ அது கீழே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாது, 20% மேலே இருந்தால் தான் அது ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கே அது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிற எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோஸ் போட்டால் தான் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க கூட கனெக்டாகவே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு ஃபுல்லாக வந்து பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் டெய்லியும் வீடியோஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மற்ற வீடியோவுக்கு போயிட்டு உங்கள் வீடியோ சஜஸ்ட் ஆகும், ரெக்கமெண்ட் ஆகும், சர்ச் ரேங்கிங்கில் வரும், இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் இன்னொரு மெயின் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்ச் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக நம்மளுக்கு வந்து மினிட்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால் ட்ரை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடச்சிருக்கும், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனாக என்ன அதை நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இது மூலமாக நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ குறைவு லைக் கொடுப்போங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான சந்திப்போம். பை கைஸ், ஸ்டே டியூன்.